அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த பறவைகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு பறந்து செல்ல ஆயத்தமாகி வருகின்றன. கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயத்திற்கு சைபீரியா, பிலிப்பைன்ஸ், நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஏராளமான பறவைகள் வந்து செல்வது வழக்கம். இவற்றில் கூளை கடாக்கள், கரண்டி வாயன் நாரை, அரிவாள் மூக்கன் நாரை, நீலச்சிறையை, பெலிகான் உள்ளிட்டவை குறிப்பிடத்தக்கவை. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் வீசிய பலத்த சூறைக்காற்றில் கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் இருந்த மரங்கள் சாய்ந்தன. இதில் அங்கு கூடு கட்டி குஞ்சு பொறித்திருந்த ஏராளமான பறவைகள் உயிரிழந்தன. பல பறவைகள் காயமடைந்தன. இவற்றுக்கு வனத்துறையினர் உணவளித்து பராமரித்து வந்தனர். இந்நிலையில் அந்த பறவைகள் அனைத்தும் காயங்கள் குணமடைந்து தங்களின் சொந்த நாட்டிற்கு பறக்க தயாராக உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரபல ரவுடி பல்லுமதனை கொலை செய்ய முயன்ற ரவுடி வெங்கடேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் கைது செய்தனர். சென்னை அடையாறு பகுதியில் நேற்று இரவு வாகன சோதனை செய்தபோது ஒரு வாகனத்தில் சந்தேகிக்கும்படியாக 4 பேர் இருந்துள்ளனர். இதையடுத்து போலீசார் விசாரணை செய்ய அழைத்தபோது அதில் 2 பேர் தப்பித்து ஓடிவிட்டனர். இதையடுத்து பிடிபட்ட இருவரையும் ரோந்து போலீசார் அடையாறு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த ராஜா, ஜீவா என்பது தெரியவந்தது. தப்பி ஓடிய ரவுடி வெங்கடேஷ் மற்றும் சுரேஷை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். குட்கா வழக்கில் தற்போது சிபிஐ விசாரணை நடைபெறுகிறதா என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் செங்குட்டவன், கூட்டுறவு சங்கத்தில் தற்போது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், சமீபத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த ஒரு வழக்கில் திமுக ஆட்சிக் காலத்தில் கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார்.